இப்போ சாங்ஸ் வந்து அதிகமா இல்ல அந்த படத்துல, ட்ரெய்லர் டீசர் எல்லாம் விட முடியாது, ஒரே ஒண்ணுதான் பயந்துச்சு பயந்து படத்தை வந்து அடுத்த வருஷம் தெளிச்சு. கார்த்தி ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நல்லா இருக்கீங்களா? ஒரு ஒரு வாரமா ட்விட்டர்ல உங்களோட அட்டகாசம் தான் ப்ரோ தாங்க முடியல. என்ன பிரதர் பண்ண? இல்ல ப்ரோ சொல்றேன், உங்களுக்கும் மனபலாசா இருக்கும் தான், ஹைட்டா இருந்துச்சு. சார் வந்து ரொம்ப கோபமாயிட்டாரு, உக்கிரமா இருந்தாரு. ஐயோ பயங்கர உக்கரமா இருக்காரு அவரு. அப்படி என்னதான் விஜய் மேல என்ன காண்டுன்னு தெரியல, பயங்கர உக்கரமா இருக்காரு. விஜய் மேல விட உங்க மேலதான் ப்ரோ ரொம்ப காண்டா இருக்கிறாரு அவரு. இல்ல என் மேல நிறைய பேர் காண்டில் இருக்காங்க ப்ரோ, அது அப்பப்ப நடக்கும் இதெல்லாம். இந்த ஆன்லைன் வாழ்க்கையில இந்த சாணி அடி எல்லாம் இது வந்து ஆக்சுவலா ஒரு வகையில நல்லதுங்க. ஏன்னா ஏதாவது பெரிய சாதிச்சிட்டோம், பெருசா புடுங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்போ இப்படி புரட்டி ஒரு சாணி வந்து திபீர்னு மூஞ்சி உழுகும். அட இட்டிஸ் பிரசாந்த், நீ ஒரு ஆளே கிடையாதுற, உக்கார்றா கீழே ஓரமா உக்காரு அப்படின்னு வாழ்க்கை சொல்லி அப்படி ஓரமா உட்கார வைக்கும். சோ அப்பப்ப வந்து நம்ம ரெக்கைய முறிச்சு விடுறது வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் தான். அங்காட்டிக்கு அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும். என்ன கம்மனு போய் நாய் பட்டக்ஸ சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா அது ஏதாவது பண்ணி வைக்கும்ல, நாம போய் நாய் பட்டக்ஸ சொரியக்கூடாதுல்ல. தண்ணிய போட்டு கூப்பிட்டு ட்ரிபிள் ஆர் தான் பாத்துட்டு இருந்தான் போல ஆளு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கமர்ஷியல் படங்கிறது பிரதர், நீங்க வந்து ஃபுல்லா உள்ள பூரா ராஜமொழி ப்ரோ. அட்லீன்றவரோட ராஜமொழின்றது எவ்வளவு பெரிய பாகுபலி இல்ல பிரதர். அப்புறம் சி நல்லா தெரிஞ்சுக்குங்க, ராஜமொழி காலையில 4 மணிக்கு குத்த வச்சு உட்காந்து குறை சொல்ற ஆட்களுக்கு அந்த ஆள் படம் எடுக்கவே இல்லை. அவர் எடுத்திருக்கு, ஏன்னா நாம வந்து நாம எல்லாருமே நான் சொல்றேன், இப்ப நம்ம 4 மணிக்கு போறோம்ல, நம்ம எல்லாருமே படத்துல வந்து ஊறிட்டோம் பிரதர், சினிமால ஊறிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசோசியேட் டைரக்டர் ஆகிறதுக்கான தகுதி வந்துருச்சு நம்ம எல்லாத்துக்குமே. ஷார்ட் டிவிஷன்ல இருந்து கண்டினியூட்டில இருந்து நம்ம ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருதுங்க. அவங்க எப்படி எடுக்கிறான்னா, இப்படி இவ்வளவு பெரிய வால்யூம் இருக்கிற மாஸ் படம் அப்படிங்கிறப்ப பிரதர், லேமேனுக்கும் புரியற மாதிரி எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கெல்லாம் பாக்குறதுக்கு சில சீன்ஸ் எல்லாம் என்னடா இது, இதுக்கப்புறம் இதுதானே இந்த டைலாக் தானே அப்படின்ட்டு தோணும். ஆனா எப்படா அது 500 கோடி ரூபா, நீங்க என்னதான் நீங்க வந்து நீங்க ஜும்லா பண்ணுங்க ப்ரோ, என்ன மார்க்கெட்டிங் வேணா பண்ணுங்க, ஒரு வெகுஜனத்துக்கு வந்து படம் பிடிக்கலன்னா நீங்க 500 கோடிக்கு மேல கலெக்ட் ஆகுறது வாய்ப்பே கிடையாது என்ன பண்ணாலும் சரி. அப்ப என்னன்னா, நம்ம விட்டு அந்த 80% வெகுஜனம் இருக்குல்ல, அவன் எப்படி நான் பிரதர் அவன் இன்னசென்டான வெளியில இப்ப ஆடியன்ஸ் வந்து வெளியில ஆடியன்ஸ் இப்போ 80% ஆஃப் பீப்புள் ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாகுபலிங்கிறது ஒரு மிகப்பெரிய புராணம் பிரதர், ஐ மீன் அந்த அந்த மகாபாரத டேஸ்ட். அது நம்ம எல்லாருமே வந்து குழந்தையில இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகை வகையில அப்படி ஒரு 2 எபிசோடு பாத்துருப்போம். அந்த வில்லு அம்புங்கிறது நம்மளை எக்ஸைட் பண்ணும்,
எப்பவுமே ஒரு அரசு அப்படிங்கிறப்ப அரசர் காலத்துல எப்படி இருந்தாங்க அது நாம வந்து பாரம்பரியமாவே நம்மளை எக்ஸைட் பண்ற ஒரு ஒரு மேட்டர் அது. அப்போ அதை அதை ஒட்டி ஒரு படம் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஈஸியா கொண்டாடப்படுறது, ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்றது ஈஸிங்க. பட் இங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க கதை ப்ரோ, வழக்கமா இந்த வெள்ளக்காரன் வந்து வில்லனா இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து செல்லுபடி ஆகாது. ஏய் மேன் ஹாங் தட் காய் அப்படின்னு இங்கிலீஷ்ல வாசிட்டு போய் நமக்கு சிரிப்பு வந்துடும். நான் கூட தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் வெளியில நம்ம பயணிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறாவது தானே எனக்கு என்னமோ இங்கிலீஷ் படத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அப்படின்னு கத்துக்கிட்டு. இல்ல இல்ல நான் நம்ம சிங்கர் டெய்லர் கூட எல்லாம் பாத்தேன். திருப்பூர்ல சிங்கர் டெய்லர், பேட்லாக் ஓவர்லாக் டெய்லர் கூட எல்லாம் வந்து பார்த்தேன். அதுல என்னன்னா இந்த இங்கிலீஷ்ல பேசுறதுக்கெல்லாம் தமிழ் நம்ம ஆளு வந்து கீழே போடல சப்டைட்டில் பெருத்துட்டானுங்க. என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேது, கதையே புரிய மாட்டேதுன்னு டென்ஷன் ஆயிட்டாங்க நம்ம ஆளுங்க. பட் என்ன பாயிண்ட்னா நீங்க அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா அந்த வில்லி அந்த அந்த பொம்பளை இருப்பாங்கல்ல அது அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து மர்கை ஆகும் போது நமக்கு எல்லாம் ஒரே ஒரே உண்மை தேன் பாஞ்ச மாதிரி இருக்கு. அப்பாடா போயிட்டாடா வா அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும். சோ ப்ரோ இந்த படத்துல இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு இவ்வளவு சீன்ஸ் ஒர்க் ஆயிருக்கிறது இருக்குல்ல, அது உண்மையாலுமே அவங்களுடைய பியூர் ஹார்ட் ஒர்க் பிரதர் ப்ரோ. அது எல்லாரும் வந்து சொன்னாங்க என்டிஆரோட ராம்சரனுக்கு தான் ஸ்கோப் அதிகம். ஆனா எனக்கு பர்சனலா என்டிஆர் ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன பெரிய ஒரு விஷயம்னா இதுல இவங்க ரெண்டு பேருமே ஈகோ இல்லாம அந்த கேரக்டர் பத்தி எதுவும் விசாரிக்காம ஈகோ இல்லாம அந்த பார்ட் எக்ஸாக்டா பிளே பண்ணி குடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. அதுவே பெருசா எனக்கு எனக்கு வந்து அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா தெரியுதுங்க. எனக்கு தெரியல நாம நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேர் ஈக்குவல் வெயிட் இருக்கிறவங்க பண்ணுவாங்க, நிச்சயமா பண்ணுவாங்க. நம்ம ஹீரோஸ் நிறைய ஈகோலஸ் இருக்காங்க. பட் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா படம் நடிக்கிறது மட்டும் கிடையாது, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸுமே அது பாத்தீங்கன்னா ஜாலியா ஒரு டீமா கட்டி பிடிச்சிக்கிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணி பண்றாங்க பிரதர். அவங்க அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 1000 நாள் ஆச்சுங்க அந்த படம் ஷூட் ஆரம்பிச்சு. இது வரைக்கும் ஒரு 3 வருஷம் ஒருத்தன் வந்து வெயிட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இடையில எவ்வளவு பிரச்சனைங்க, ஒரு கான்ஃபிடென்டா நின்று எந்த இடத்துலயுமே தொய்வடையாம அடிச்சு நிக்கிறாங்க பாருங்க பிரதர். எனக்கு தெரிஞ்ச குறைஞ்சபட்சம் ஒரு 290 கோடி லாபம் வரும் பிரதர். நான் ரொம்ப கம்மியா சொல்றேன். டெஃபினட்டா ப்ரோ, ராஜமௌலின்றது அங்கே உங்களுக்கு இருக்குல பிரதர். இல்ல ப்ரோ, என்னன்னா அப்ப எந்த அளவுக்கு வர்க் பண்ணிருப்போம் ப்ரோ, எனக்கு மண்டை மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு பிரதர். எனக்கு மூவிலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனா அந்த இன்ட்ரோ பிளாக் தான். அது பேசிக்காவே தெரிஞ்சு அது ஆர்டிபிஷியல் தான், ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. பட் ஆனா அது என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. என்னன்னா பிரதர், இப்போ நாம இந்த ஓடிடில உட்காந்து இந்த போன்ல பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல ஒரு 500 பேரோட உட்காந்து பாக்குறதுக்கும் சம்பந்தமே கிடையாது பிரதர். அதுவும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. சோ அந்த கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்லதான் பிரதர் இந்த படம் என்ஹான்ஸ் ஆகுது. சோ அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஜெயிக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் ஆர் ப்ரோ, அதே மாதிரி உங்கள்ட்ட நான் கேட்கணும் தான் இருந்தேன். இப்போ நீங்க வந்து இப்போ ஒவ்வொரு மூவிக்கும் வந்து ரேட்டிங்னு ஒண்ணு கொடுக்குறீங்களா பிரதர்? இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மூவிக்கு 70 ஒரு மைண்ட்ல ஒரு நம்பர் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஒரு காமன் ஆடியன்ஸ் அப்சர்வ் பண்ணுவேன், பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், அதோட இன்டென்சிட்டி வந்து உள்ள ஃபீல் ஆகும் பிரதர். நான் இதுக்கு முந்தின ரிவ்யூ பண்ண படத்தை அதோட ரேட்டிங்கும் வேற எதையும் கம்பேர் எல்லாம் பண்ண மாட்டேங்க. அதை கம்பேர் பண்ணிட்டு இதுக்கு ரேட்டிங் அதை பண்ண மாட்டேன். அப்போ அந்த பல்ஸுக்கு இது கொடுத்தா கரெக்ட் அப்படின்னு தோணுங்க. ஒரு உரிய டிட்டு பாக்குறப்ப எனக்கு எக்ஸப்ஷனல் இன்டென்சிட்டி வெளியில வரும்போது ஒருத்தன் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கான், இதெல்லாம் என்னடா 100லன்னா அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு அந்த 100 மார்க்கு? அவ்வளவுதான். நம்ம ஒரு சூறை போட்டு வரும்போது அந்த இன்டென் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அது கொடுக்குற அந்த இன்டென்சிட்டி வந்து பிரதர் அப்படியே கடத்திடுறது நம்புறான். சுமாரா இருக்கிற படத்துக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அது கொடுத்துட்டோம்னா வேற எங்கேயாவது ஒரு படம் பாத்தீங்கன்னா இதை விட சுமாரா இருந்ததுக்கு வந்து அதை விட ரேட்டிங் ஜாஸ்தியா இருக்குங்க.
அப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம அதை கம்பேர் பண்ணிட்டு உட்காந்து வழக்கம் போல டைலாக் தான் பொட்டி வாங்கிட்டான் டைலாக் வரும், அது ஒரு மூணு நாலு நாள் கேட்கணும் பிரதர், அதங்காட்டி கொடுக்க மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்கிற படங்கள் சில டைம் ஜட்ஜ் பண்ண முடியாது ப்ரோ, இது 80-90-100 ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. உள்ள வந்து அதுக்கான எப்படி சொல்றது அந்த மனசு வந்து கரெக்டா இது இவ்வளவு மார்க் அப்படின்னு வந்து கரெக்டா செட் ஆகாதுங்க. அதாவது ரெண்டாவது நாள் தான் அந்த படத்தோட இன்டென்சிட்டியே தெரியும் சில படங்கள்லாம். அப்படி அந்த மாதிரி படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ரைட், இதை வந்து நம்ம மார்க் மார்க் இல்லாம நம்ம சொல்லிடுவோம், நம்ம அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சொல்லிடுவோம். உங்கள்கிட்ட ஒரு ரெண்டே ரெண்டு உங்க ரெண்டு பேர்த்துமே கேக்குறேன் ஒரு ஹெல்ப் தான். கார்த்திக் பிரதர், கார்த்திக் ஹலோ சொல்லு சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ கேட்டு. ப்ரோ நான் ரெண்டு பேர்த்துமே கேக்குறேன், இது ஒரு ஹெல்ப் தான். பிரதர் நான் ரொம்ப ரொம்ப தீவிரமான விஜய் ஃபேன் பிரதர், சரிங்களா? என் டிபியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப தீவிரமான தளபதி ஃபேன். எப்படின்னா என் பையனோட பர்த்டேட்டும் தளபதி பர்த்டேட்டும் ஒன்று தான். சீரியஸாக சொல்லணும்னா June 22nd தான் என் பையனுக்கும் பர்த்டே, தளபதிக்கும் அவங்களுக்கு சொல்லிதான் தெரியணும் செல்லாவது பர்த்டே. என்னோட இது என்னன்னா ப்ரோ, எப்படியாச்சும் நான் மீட் பண்ணணும் ப்ரோ, அது ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு ப்ரோ. சோ அதனால நம் எனக்கு அது ஒத்து வரல ப்ரோ, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால எனக்கு அது ஒத்து வரல. இல்ல இல்ல அப்படி அப்படி இல்ல ப்ரோ, அது இல்ல ஃபேன்ஸ் மீட் வைக்கிறப்போ எனக்காவது வைக்கிறாங்கன்னா அட்வான்ஸா இன்ஃபார்ம் பண்றோம். என்ன பிரச்சனை பிரதர், அது அவருக்கு ஃபேன்ஸ் ஃபேன் பேஸ் பெருசு பிரதர், அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணோம்னா டக்குன்னு அங்க ஒரு 5000 பேர் கூடிடுவாங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பேசி கரெக்டா லிமிட்டடான பீப்புள் கூப்பிட்டு அன்னைக்கு போட்டோஸ் எடுப்பாங்க. அவரு இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது பாலிடிக்ஸ் கிளிக், அது கிடையாதுங்க, உண்மையா அது கிடையாது. கொரோனா டவுன் ஆகிற டைம் ப்ரோ அவர் வந்து இன்னைக்கு நின்னாருன்னா நேரு ஸ்டேடியம் பத்தாது, இதுதான் உண்மை. என்னங்க சம்பந்தம், எந்த மீட்டிங்ல 20,000 பேர் நிக்கிறாங்க? நீங்க எடுத்து பாருங்க, சிஎம் எங்க போனாலும் நிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு போனா நிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, கொரோனாவை சொல்றீங்களா? அப்போ அந்த கொரோனானால அண்ணாமலை நேற்று நடத்திருக்காரு போராட்டம், வள்ளுவர் உடல் டெய்லி நடத்திட்டு இருக்காரு ஆர்ப்பாட்டம். கொரோனாக்கு எவ்வளவு பேர் ப்ரோ, கொரோனாக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல ப்ரோ, கொரோனா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு.